நீர்வளம், தொழிலாளர் நலன் மற்றும் போக்குவரத்து துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீது சட்டப்பேரவையில் இன்று விவாதம். புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு. கனடாவில் மீண்டும் காந்தி சிலை சேதம், இந்தியா கடும் கண்டனம். தரமற்ற மருந்து உற்பத்தி செய்ததாக 18 மருந்து தயாரிப்பு நிறுவனங்களின் உரிமம் ரத்து, இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் உத்தரவு. ராகுல்காந்தி தகுதி நீக்கத்தை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் போராட்டம். டெல்லி செங்கோட்டை எதிரே தீப்பந்தம் ஏந்தி எதிர்ப்பு. இன்று முதல் ஏப்ரல் 30 தேதி வரை நாடு முழுவதும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட முடிவு. மியான்மர் நாட்டின் ரங்கூன் சென்னை இடையே புதிதாக வாராந்திர நேரடி விமான சேவை ஏப்ரல் 1 தேதி முதல் தொடங்குகிறது. கோதுமை ஏற்றுமதிக்கான தடை நீடிக்கிறது, இந்திய உணவுக் கழகம் தகவல். சென்னையில் தெருவோர குழந்தைகள் பாதுகாப்பு இல்லத்தில் தன்னார்வ சேவையில் ஈடுபட்ட பிரிட்டிஷ் கடற்படை வீரர்கள். கருணாலய கட்டிடத்திற்கு பெயிண்ட் அடித்து சுத்தம் செய்தவர்களுக்கு குவியும் பாராட்டு.